அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த், மன்னார் வங்காளையிலிருந்து. நான் நேற்றே பதிவிட்டிருந்தேன், யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக இன்று ஒரு காணொலியை வெளியிடுவதாக நேற்றே கூறியிருந்தேன். அந்த வகையில் இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன், முழுமையாக பாருங்கள். இதில் நிறைய விடயங்களை கூறப்போகிறேன். என்ன விடயம் என்றால், சட்ட ரீதியான விடயங்களை அரவிந்துக்கு எதிராக எப்படி கொண்டு போவது மற்றும் அரவிந்தை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்பதை பற்றி உங்களோடு நான் கலந்துரையாட விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்போம். நான் நேற்று கூறியிருந்தேன், அரவிந்தனுடைய மனைவியிடம் நான் இன்று தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து நேற்று என்ன நடந்தது என்பதை பற்றி கேட்டிருந்தேன். அவவும் நான் சொன்னது போல சரியாக 1:30 மணி அளவில் அரவிந்திற்கு போலீசாரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அதன் பின் அரவிந்த் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாகவும் நான் என்னிடம் கூறியிருந்தார். அப்போது அவரிடம் ஒரு சட்டத்தரணியும் அங்கு சென்றிருந்தார். அரவிந்த் அங்கு சென்றிருந்த வேளையில் அரவிந்த் நினைத்துக் கொண்டு போனது என்னவென்று சொன்னால், தான் சட்டத்தரணியை கொண்டு இந்த சட்ட விடயங்களை முடித்துக் கொண்டு உடனே வீடு திரும்பலாம். அரவிந்துக்கு சாட்சியாக 2 நபர்கள் ஜிஎஸ் மூலம் எடுக்கப்பட்ட சான்றிதழை கொண்டு தான் வெளியே வந்து விடலாம் என்றுதான் அரவிந்த் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்ததாக கூறியிருந்தார். அந்த வகையில் அரவிந்தோட மனைவியும் அந்த அரவிந்தை பெயிலில் எடுப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த வேளையில் அரவிந்தை அங்கும் இங்கும் அலக்கடிக்க விட்டு, அதாவது இந்த இது வேணும், இப்படி ஒரு விடயம் வேணும், அப்படி ஒரு விடயம் வேணும் என்று அலக்கடித்து நேரத்தை தாமதப்படுத்தி அரவிந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ்களை கொடுக்க முடியாமல் தான் அரவிந்த் இன்று சிறைச்சாலையில் உள்ளார். மனைவியிடம் மேலும் கேட்கையில், மனைவிக்கு சட்டத்தரணிகளால் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அமைய தான் எந்த விடயத்தையும் யாருக்கும் கூற மாட்டேன், ஏனென்றால் தான் கூறும் விடயங்களினால் அரவிந்த் அரவிந்துக்கு சில நேரம் திங்கட்கிழமை கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த விடுதலையானது மறுக்கப்பட்டு மேலும் சிறைக்கு அரவிந்த் அனுப்பப்படலாம் என்று சிலரால் கூறப்பட்ட கருத்துக்கு அமைய அரவிந்தருடைய மனைவி அவர்கள் எந்த விடயத்தையும் வெளியில் சொல்வதற்கு பயப்படுகின்றார். ஆனால் உங்களுக்கு தெரியும், அர்ஜுனாவினுடைய விடுதலை அன்று நானும் அரவிந்துடன் நீதிமன்ற வாயிலில் நின்றிருந்தேன். அந்த வேளையில் போலீஸ் அதிகாரி ஒருவரினால் அரவிந்தனுடைய தேசிய அடையாள அட்டையை வேண்டி அந்த அடையாள அட்டையை போட்டோ எடுத்ததை எனது கண்ணால் நான் கண்டிருந்தேன். பின்னர் தான் அவர் கூறியிருந்தார், நீங்கள் போலீஸ் நிலையத்துக்கு வந்து உடனடியாக இந்த விடயங்களை எடுத்து நீங்கள் வெளியே வெயிலில் வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த இடத்தில் நானும் நின்றிருந்தேன். ஆனால் அரவிந்துக்கு நடந்தது ஒரு சதி என்று தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். ஏனென்று சொன்னால், அரவிந்திற்கு போடப்பட்டுள்ள வழக்கு என்னை பொறுத்தளவில் அனுமதியின்றி வைத்தியசாலையில் வீடியோ எடுத்தது. இந்த வழக்கிற்காக உடனடியாக பெயில் வழங்கலாம். ஆனால் அரவிந்துக்கு நடந்த விடயம் என்னவென்றால், அரவிந்தை அங்கும் இங்குமாக அலக்கடித்து இந்த விடயத்தை அரவிந்த் வெளியில் கொண்டு வந்ததை நிறைய பேருக்கு இந்த விடயத்தை அரவிந்த் வெளியே கொண்டு வந்ததால் நிறைய பேருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது அரவிந்த் என்ற ஒரு நபரால் தான். அதனால் தான் இன்று அரவிந்த் பழிவாங்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், இந்த சிந்துஜாவின் மரணம் தொடர்பான அவர்கள் குடும்பத்தாரின் விளக்கத்தை முதலில் வெளியே கொண்டு வந்தது அரவிந்த். பின்புதான் டாக்டர் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் தனி மனிதனாகிய அரவிந்த் தன்னை அர்ப்பணித்து இந்த விடயங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இப்போது இந்த விடயத்திற்காக அவர் சிறைச்சாலையில் உள்ளார். இனி அரவிந்தை திங்கட்கிழமைதான் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஏனைய விசாரணைகளை நடத்தி விடுதலையா அல்லது இன்னும் சிறைச்சாலையில் எத்தனை நாட்கள் அடைக்கப்பட போகிறார் என்ற விடயங்களை திங்கட்கிழமைதான் அறிய முடியும். எனவே இதை பார்க்கின்ற நீங்கள் அரவிந்துடைய குடும்பத்திற்கு சட்ட ரீதியாக என்ன ஆலோசனைகளை வழங்கலாம், அல்லது ஒரு சட்டத்தரணியிடம் ஆலோசனைகளை பெற்று எப்படி அரவிந்தை வெளியே கொண்டு வரலாம் என்று அவரது குடும்பத்திற்கு கூறினால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திரிகின்றார்கள். யாரிடம் போய் என்ன உதவிகளை வேண்டுவது, என்ன செய்வது, அடுத்த ஸ்டெப் என்ன செய்வது என்று தெரியாமல் திரிகின்றார்கள். எனவே இதை பார்க்கும் நீங்கள் அரவிந்திற்கு உண்மையாக உதவ வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் மனைவியுடன் தொடர்பு கொண்டு இந்த சட்ட ரீதியான விடயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் அரவிந்தை இலவாக வெளியில் கொண்டு வரலாம்
போன்ற விடயங்களை அவருடன் உரையாடி அரவிந்தை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் முடிந்தளவோ இந்த செய்தியை டாக்டர் அர்ஜுனாவுக்கு தெரியப்படுத்தினால் அவர் மூலமாவது ஏதாவது ஒரு விடயங்களை அவரது குடும்பத்துக்கு பெற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று டாக்டர் அர்ஜுனா போட்டிருந்த பதிவிதம் தனது வாயை இருக்க கட்டி விட்டார்கள் என்றுதான் அவர் கூறியிருந்தார். அவருக்கும் ஏதோ ஒரு உந்துதல் இருக்கின்றது, அவராலும் வெளியே நிறைய விடயங்களை கலைக்க முடியாமல் இருக்கின்றது. சட்ட ரீதியான நடைமுறைகள் நிறைய இருக்கின்றது, நமக்கு தெரியாது. ஆனால் இது தொடர்பாக மேலும் என்னென்ன விடயங்கள் நடக்க போன்றதோ என்று தெரியவில்லை. தொடர்ந்து அவரது குடும்பத்திற்கு அரவிந்துக்கு ஆதரவளிப்பவர்கள் அவரது குடும்பத்திற்கு உதவ நினைத்தால் உதவுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.